அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோவும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான சந்தேகம், ஆதார் கார்டு நம்பர் ஆத்தன்டிகேஷன் இதை மீண்டும் பண்ணணுமா? எனக்கு கிரீன் டிக் வரல, அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் கிரீன் டிக் வருது, பேமெண்ட் ப்ராசஸ் கிரீன் டிக் வருது, ஆதார் ஆத்தன்டிகேஷனில் கிரீன் டிக் வரல, இதனால் தான் ப்ராப்ளமா? மீண்டும் நீங்கள் ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் ஆத்தன்டிகேட்டட் அப்படின்னு வருது, பட் கிரீன் டிக் வரல. நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து, கேண்டிடேட்டோட ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து தான் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் ஆல்ரெடி ஆத்தன்டிகேட்டட், அப்போ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிரீன் டிக் வரல, ஏன்னா ரெண்டில் கிரீன் டிக் வருது சார், ஒன்றில் கிரீன் டிக் வரல அப்படிங்கிறப்போ நம்ம ஆதார் கார்டு நம்பர் ஆதென்டிகேஷன் ஆகலையோ அப்படிங்கிற பயம் இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கிரீன் டிக் வராது. அதே மாதிரி மெசேஜ் வருது, மீண்டும் ஆதென்டிகேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஆல்ரெடி உங்கள் ஆதார் நம்பர் ஆதென்டிகேட்டட்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685 இரவு 9:30 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.